வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாமல் நல்லா சாஃப்டான வெள்ளை குழி பணியாரம் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சோடா, உப்பு, ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கலக்க வேண்டாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அப்போ தான் சாஃப்டான வெள்ளை குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம். இதில் கலருக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வாசனைக்காக எதுவுமே சேர்க்கறது இல்லை. அது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை குழி பணியாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே மெஷரிங் கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 3 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வைக்கும் போதே கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு தண்ணி போட்டு அரைசி எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய், இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் மதியம் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய், 1 கப் சாதம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இங்கே பச்சரிசி சாதம், புழுங்கல் அரிசி சாதம் எது வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் குறைவாக இருக்கிறதால மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 டைமாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா வழவழன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் மீதமுள்ள அரிசியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைக்கும் போது கொஞ்சம் திட்டமான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா பணியாரம் ஊற்ற முடியாது. அது கூடவே மிக்சிக்காய் பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுவோம். நம்ம 2 டைமாக போட்டு அரைச்சிருக்கோம். அப்போ தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். நம்ம உளுந்து மாவெல்லாம் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் புளிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அரைச்சிருக்கேன். காலையில் ஊற்றுறதுக்கு ஓவர் நைட் புளிக்க விட்டிங்கன்னா அது புளிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். நான் வேறு உளுந்தெல்லாம் சேர்க்காததுனால நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் நைட்டு அரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் அடித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நம்ம உளுந்து சேர்க்காதா அப்படியே பொங்கி எல்லாம் வராது. ஆனால் பாருங்கள் ஓரளவுக்கு லேசாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நமக்கு புளிச்சு வரும். மாவு அதே மாதிரி பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எடுத்து காமிக்கிறவங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் எல்லாம் நீங்கள் வெட்டிட்டு வதக்கி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் அதை மாதிரி செய்யாமல் சிம்பிளாக அப்படியே குழி பணியாரம், வெள்ளை பணியாரமாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் தாளித்து செய்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சமாக பணியாறு கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றும்போது கொஞ்சம் கேப்பு விட்டு ஊற்றுங்க. அதனால நமக்கு புசுன்னு பொங்கி வந்து வேகும்போது கரெக்டான சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு முழுசாக வேக விடாமல் மேலே கொஞ்சம் மாவு இருக்கும்போது திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும். நீங்கள் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு சைடு நமக்கு பணியாரம் சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். வச்சுட்டு சிம்லையே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல சுவையான, உளுந்து இல்லாத, சாஃப்டான வெள்ளை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.